அழைத்திருந்தோம். குளத்தூர் தாலுகா மலையடிப்பட்டியில் உள்ள வெட்டிக்கான் மேலே உள்ள தைல மரத்தை அகற்றணும்னு சொல்லியிருந்தான். உண்மையிலே வந்து நமது இழுப்பூர் வருவாய் கோட்டாச்சாரி அவர்கள் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு அந்த தைல மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி விட்டார். அதே மாதிரி பயணிகள் நிலக்குறையும் இடித்து கொடுத்து விட்டார். இருந்தாலும் வந்து அந்த தைல மரத்தை வந்து குளத்தின் உள்பரப்பில் பயிற்சிக்கிறதுனால வேறுடன் வந்து ஆற்றி தர மாதிரி நான் கேட்டுக்கிறேன். அது ஏற்கனவே செஞ்சு கொடுத்தமைக்கு ஏன்னா நாங்கள் 2 மாதம் சொல்லியிருந்தேன். புது ஆட்சிமன்றம் வந்த கையோட உடனே அந்த கோரிக்கை நிறைவேற்றிருந்தாங்க. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது முதல் கோரிக்கை வந்து நமது ஜேடி சார் தான். சார் சொன்னாங்க ஏற்கனவே வந்து 13 வேளாண் நிர்வாகங்கள் வந்து இந்த இது ஜிபே ஃபோன்பே வந்து மூலியமாக இது பண்ணிக்கலாம், யூபிஐ மூலியமா விதைகள் வாங்கலாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் சார் ரொம்ப நன்றியா இருக்கு. இருந்தாலும் வந்து துணை வேளாண் நிர்வாக மையத்துக்கும் இதை வந்து விரிவுபடுத்தணும் சார். இது அரசுக்கு கருத்து அனுப்பி வாங்க. ஏன்னா அதுக்குதான் சார் கண்டிதான் நாங்க சொன்ன அந்த கோரிக்கை வந்து எப்பவுமே சார் வந்து பேர் கேட்டாப்போல் முடியாதுன்னே சொல்ல மாட்டாங்க. நாங்க சொன்ன அந்த நியாயமான கோரிக்கை உடனே வந்து சார் ஜேடி சார் வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. ஏன்னா அந்த பகுதி விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சார். அவங்க விவசாயிகள் தானே சார். ஓகே, நன்றி. ஆ, ரொம்ப நன்றி சார். அடுத்து வந்து ஏற்கனவே வந்து போன விட வந்து நம்ம வேளாண் குறுகிய துறை மூலமாக நம்ம மாவட்ட ஆட்சியர்கள் வந்து இந்த விஷயம் தெரியாது. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஏன்னா முத்தரப்பு கூட்டம் நடத்தல விவசாயிகள், அறுவடை இயந்திர உண்மையாளர்கள் மற்றும் வந்து இவங்க வந்து பிரச்சனை நடக்கணும்னு சொல்லி ஒரே பிரச்சனை நடந்துச்சு. இந்த வருடங்கள் வந்து அந்த முத்தரப்பு கூட்டத்தை வந்து வேளாண் குறியியல் துறை வந்து நடத்தி கொடுத்துட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு முன்னாடி பேசுனவங்களே சொன்னாங்க, மறுபடியும் அந்த பிரச்சனை வராத அளவுக்கு அந்த பிரச்சனை தீர்த்து வச்சுட்டா வேளாண் குறியியல் துறைக்கு ஒரு இதாக இருக்கும் கோரிக்கை. அடுத்து வந்து மேடம் உள்ள கோச்சுக்க போறாங்க, கலெக்டர் மேடம். ஏற்கனவே வந்து உயர்மட்ட அலுவலர்கள் வரலன்னு சொல்லி ஒரே பிரச்சனையே பிரச்சனையா இருக்கு. இப்ப நாங்க வந்து இதை பத்தி பேசணும் சார். கூட்டுறவு சங்க இணைப்பாளர்களை பத்தி ஒரு கோரிக்கை வைக்க போறோம். கூட்டுறவு சங்க இணைப்பாளர்களை கூட்டுறவு அதாவது அவர்கள் வந்து அந்த 115 வந்து அந்த கூட்டுறவு நிதியை வந்து கொஞ்சம் கூடுதலாக கேட்டுக்கிறேன் சார். அடுத்து வந்து நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக்கிறேன். 10வது மாதம் வந்து 2023 10வது மாதத்தில் வந்து இந்த கோரிக்கை வச்சான். குளத்தூர் தாலுகா கில்லுக்கோட்டை வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் வந்து இடிந்து விடும் நிலையில் உள்ளதுன்னு என செல்போன்ல உள்ளவருக்கு அந்த கட்டணத்தை பாருங்க மேடம். ஆபீஸ்ல உள்ள போக முடியாது. அரசாங்க அலுவலராக இருந்தாலும் அது எந்த துறையில் நடப்பதான் அவர்களும் வந்து மனிதர்கள் தான். அவர்களுக்கும் உயிர் இருக்க குடும்பங்கள் இருக்கிறது. அந்த அதாவது அவர் தங்கி வேலை புரியறதுக்கு முடியா சிறந்த ஒரு அலுவலகம் இருந்தால் தான் சிறப்பாக பணிபுரிய முடியும். அந்த கில்லுக்கோட்டை வருவாய் அலுவலர்களுக்கு வந்து போர்க்கால அடிப்படை வந்து இடித்து அப்புறப்படுத்த மாதிரி கேட்டுக்கிறேன் மேடம். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு உத்தரவு இடிக்கலாம்னு சொல்லியா உடனே பொது பணித்துறை போய் விட்டுருவாங்க மேடம். அது ஏற்கனவே போய் பார்த்துட்டு போயிருக்காங்க. 2 மாதமாக இது போட்டுருக்காங்க மேடம். அது செஞ்சு கொடுங்க மேடம். அதை வந்து சேர்த்த கொஞ்சம் மேடம். அடுத்து வந்து நமக்கு வந்து மின்சார வாரியத்துக்கு மேடம் சார் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சான். ஆதரைக்கோட்டை மின்சார வாரிய அலுவலகத்துக்கு உட்பட்ட ராவுசாப்பட்டியில் வந்து ரொம்ப மின்சார பற்றாக்குறையாக இருக்கு. கிராமத்தில் வந்து செல்போன் சார்ஜர் போட முடியல, மிக்சி கூட ஓட முடியும்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து புதிய மின்மாற்றி அமைக்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் கூட்டிட்டாங்க. ஆனால் வந்து பெட்டி வரலன்னு சொல்லி 2 மாதமாக என்ன பெட்டி அமைக்காம இருக்காங்க சார். அரசாங்கத்துக்கு கணக்கு சொல்லிட்டீங்க நாங்கள் அமைச்சாச்சு, ஆனால் என்ன பெட்டி அமைக்கல. பெட்டி அமைக்காதனால வந்து விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகள்லாம் படிக்க முடியாம அந்த மின்சார வாரியம் வந்து செயல்படுத்தி கொடுத்தா பரவாயில்ல சார். அடுத்து வந்து நமக்கு டிஆர்ஓ எடுத்தா லாஸ்ட் கடைசி கோரிக்கை மேடம். கோபம் பரவாயில்ல மேடத்து வெளியில நடக்கிறது உள்ள தெரியுதா தெரியாம யூடிஆர் விசாரணைக்கு வந்து வக்கீல் வழக்கறிஞர் ஆஜராகும் முன்னாடி எடுத்துக்கிறீங்க மேடம். மற்ற சாதாரண விவசாயிகள் வந்து வழக்கறிஞர் வைக்க இயலாத விவசாயிகள் வந்து லாஸ்டா கொண்டு போயிடறாங்க மேடம். அது உங்க கவனத்துக்கு வருதா இல்லையான்னு தெரியல மேடம். பேர் பட்டியல் படி இதுக்கு முன்னாடி நீங்க வந்த புதுசா அருமை சிறப்பாக செயல்படுச்சு மேடம். அந்த யூடிஆர் விசாரணை பேர் பட்டியல் படி விசாரணை வழக்கு கூப்பிடாம என்ன பண்றாங்க, வக்கீல் யாராரு வக்கீல் ஆஜராகலாம் அதை மட்டும் உள்ள கூப்பிட்டு மேடம். சாதாரண விவசாயிகள் ஒன்றும் தெரியாமல் வந்து நிற்கிறவங்களா லாஸ்ட்டாக அவங்க போய் போட்டுட்டு அவங்களை ஒன்றும் பண்ண முடியாமல் போயிருது மேடம். அது பார்த்துங்க மேடம். ஏன்னா வழக்கு வரிசை பட்டியல் படி வழக்கறிஞர்கள் அதுக்கான சன்மானத்தை பெற்றுக் கொண்டுதான் மேடம் அந்த வழக்கு வந்து ஆஜராக வர்றாங்க.
அப்ப விவசாயிகள் வந்து காத்திருக்கும் போது அந்த சும்மா வந்து ஆதரவு இல்லாம எந்த ஒரு விவசாயிக்கு வந்தாலும் எந்த ஒரு இதுக்கு அந்த வழக்குல ஆதரவு வராங்க, அவங்களும் அதுக்கான கால அவசரம் காத்துதான் இருக்கிறாங்க. அதனால விவசாயிகளையும் அந்த வருஷப்பட்டியல்படி வருஷப்படியை கட்ட அடுத்து மேடம் அதுபடியே இது பண்ணிட்டா சிறப்பா இருக்கும் மேடம். பேச வாய்ப்பு தருவதற்கு நன்றி.